கோவையில் முதன்முறையாக தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டி நடைபெறுகிறது. கோவையில் முதன்முறையாக தேசிய அளவிலான போட்டிக்கான தென்னிந்திய அளவிலான பேட்மிண்டன் போட்டி ராக்ஸ் பள்ளிக்கூடத்தில் நடைபெறுகிறது. போட்டி குறித்து தமிழ்நாடு பேட்மிண்டன் சங்கத்தின் செயலாளர் பி இ அருணாச்சலம் கூறுகையில், இதில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, பாண்டிச்சேரியைச் சேர்ந்த 200 வீரர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். இப்போட்டி 6 வருட இடைவெளிக்கு பிறகு தமிழ்நாட்டில் நடைபெறுகிறது. 19 வயதுக்கு கீழ் உள்ளவர்கள் மற்றும் 19 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் என ஒற்றையர்கள் மற்றும் இரட்டையர்கள் என 2 பிரிவுகளில் நடைபெறுகிறது. தென்னிந்திய அளவிலான பேட்மிண்டன் போட்டி கோவையில் 4 நாட்கள் நடைபெறுகிறது. இறுதிப் போட்டியானது ஆகஸ்ட் 14 நடைபெறுகிறது. இதில் தகுதி பெறுபவர்கள் தேசிய அளவிலான சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவர். இறுதிப் போட்டி அக்டோபர் மாதம் அஸ்ஸாம் மாநிலத்தில் நடைபெற வாய்ப்புள்ளது. போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு ஜூனியர் அளவில் 10 லட்சம் பரிசுத் தொகையும், சீனியர் அளவில் 20 லட்சம் பரிசுத் தொகையும் வழங்கப்படும். தமிழகத்தில் சர்வதேச அளவில் பயிற்சி அளிக்கப்படுவதால் தமிழ்நாடு அணி வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது என தெரிவித்தார். கடந்த ஆண்டு ஜூனியர் பிரிவில் தமிழ்நாடு அணியும், சீனியர் பிரிவில் கர்நாடக அணியின் சாம்பியன்களாக இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியில் வெற்றி பெறுபவர்கள் இந்திய அணிக்கு விளையாட தேர்வு செய்யப்படுவார்கள் எனவும் தெரிவித்தனர். செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கோவை பேட்மிண்டன் சங்கத்தின் துணைத் தலைவர் அருண், கோவை பேட்மிண்டன் சங்கத்தின் செயலாளர் ஸ்வேதா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழ்நாடு இறகு பந்து கழகமும் கோயம்புத்தூர் இறகு பந்து கழகமும் சேர்ந்து இந்த சவுத் ஜோன் சாம்பியன்ஷிப் நம்ம வந்து கோயம்புத்தூர் ராக்ஸ் அகாடமியில் நடத்துகிறோம். இதில் வந்து ஆண்கள் பெண்கள் என்ற பிரிவில் வந்து சிங்கிள்ஸில் 3 ஈவெண்ட்டும் டபுள்ஸில் 2 ஈவெண்ட்டும் இருக்கும். அதே மாதிரி ஜூனியரில் வந்து பாய்ஸில் வந்து 2 சிங்கிள்ஸும் 1 டபுள்ஸும் இருக்கும். அதே மாதிரி கேர்ள்ஸ்லையும் 2 சிங்கிள்ஸ் 1 டபுள்ஸ் இருக்கும். இதில் வந்து 6 ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஜெயிக்கிறவங்க வந்து நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் பார்ட்டிசிபேட் பண்ண வேண்டியிருக்கு. அது மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து அக்டோபர் மாதத்தில் நடக்கும். எல்லாருக்குமே ஃப்ரீ அக்காமடேஷனு, ஃபுட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷனு, இங்கே வென்யூவில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும், அவங்களுக்கு ட்ரைனிங்லேருந்து ஷட்டில் ப்ரொவைட் பண்ணுறது வந்து எல்லாமே இறகு பந்து கழகம், தமிழ்நாடு இறகு பந்து கழகம் வந்து இது எல்லாத்தையும் வந்து ஸ்பான்சர் பண்ணி பண்ணுறாங்க. அதுதான் இதில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர். அதான் நான் இதுக்கு முன்னாடி டிஃபெண்டிங் சாம்பியன் வந்து கர்நாடகா சீனியர்லேயும், தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட் டைம் ஜூனியர்லேயும் சாம்பியனாக இருந்தாங்க. இப்போ இவங்க வந்து அந்த பிளேயர்ஸோட ஒரு 5 நாள் தொடர்ந்து விளையாடுறதுனால இவங்களுக்கு பயங்கர எக்ஸ்போஷர் எல்லாருக்கும். நம்ம தமிழ்நாடு பிளேயர் எல்லாருக்குமே நல்ல எக்ஸ்போஷர் இருக்கும். இவங்க வேறு லெவலில் எல்லாருக்குமே நல்ல எக்ஸ்போஷர் வரும் இந்த மாதிரி டீமோட பார்ட்டிசிபேட் பண்ணி ட்ரெயின் பண்ணுறதுல.